வணக்கம் நண்பர்களை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களை இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன பதிவில் வந்து எதிர்மறை சக்திகளை எப்படி விரட்டுறதுன்றது அந்த ராக் சால்ட் பக்கெட் வச்சு நம்ம ஒரு பரிகாரத்தை பார்த்தோம் அதை பார்க்காதவங்க நம்மளுடைய முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஓகே இல்லைன்னா வேலை வந்து நிரந்தரமாக இருக்கணும் இப்படி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்னென்னா அதிகாலையில் நீங்கள் எழுந்து குளித்து முடிச்சுட்டு புது ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும் இந்த பரிகாரம் செய்யும்போது ஓகே பழைய துணியெல்லாம் போடக்கூடாது புதிய உடைகளை அணிந்து புதிய உடைகள்னு வந்து முதல் நாள் மட்டும் நீங்கள் புதிய உடைகள் அணிந்தால் போதும் ஆனது தினசரி புதிய உடைகள் அணிய வேண்டும் அவசியம் இல்லை துவைத்த உணவு உடைகளை அணிந்தால் போதும் ஓகே காலையில் எந்திரிச்சிட்டு ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டுட்டு அணிந்து பதினோரு சிவப்பு மிளகாய்களை எடுத்துக்கொண்டு வேலை மாற்றத்திற்கான உங்களுடைய வேண்டுதலை சூரியனை பார்த்தபடி கூறிக்கொண்டே நீங்கள் அதை தூக்கி போட வேண்டும் இதை தொடர்ந்து நாற்பத்தி மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்திடணும் இப்படி இதற்கிடையிலேயே உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா நீங்க நிறுத்திடலாம் இல்லைன்னா தொடர்ந்து நாற்பத்தி மூன்று நாட்கள் நீங்கள் செய்து வரும் வேலை இல்லாமல் அப்புறம் தொடர்ந்து வரும் பண பிரச்சனைகளுக்கான ஒரு சிறிய இப்போ ஒரு அடுத்த ஒரு பரிகாரம் என்னன்னு சொல்றேன் பாருங்க சின்ன மூடியுடன் கூடிய ஒரு செம்பு கிண்ணம் அல்லது பாத்திரத்துல பச்சை பாசி பருப்பை நிரப்பி ஓடும் நீரோடையில் நீங்க போட்டுருங்க சுத்தமான நீரோடையாக இருக்க வேண்டுங்க ஓகே அடுத்தது வந்து வலது கையில் வெள்ளி வளையம் அணையும் வெள்ளி வளையத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி வந்து உண்டு ஆஞ்சநேய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் உப்பு சர்க்கரை கடலை பருப்பு சுத்தமான நெய் கோதுமை மாவு இதெல்லாம் முடிந்த அளவுக்கு கோவிலோட மடப்பள்ளியில நீங்கள் தானம் செய்து கொண்டு வர வேண்டும் காச்சாத ஒரு பாலை ஆலமரத்திற்கு ஏழு நாட்கள் நீங்கள் ஊற்றி வர வேண்டும் முடிந்தளவு குளிக்கும் பொழுது கெட்டி தயிர் சிறிதளவு நீரில் சேர்த்த பின்பு குளிக்கவும் ஏழு நாட்கள் மட்டும் இதை நீங்கள் செய்தால் போதுமானது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வர உங்களுக்கு வேலை இல்லாமல் தொடர்ந்து வரும் பண உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்தது கடன் தொல்லை தீர்வதற்கான ஒரு பரிகார முறைகளை பார்க்கலாம் கடன் தொல்லை தீர்வதற்கு நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க கடன் தொல்லைக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படனா இந்த பரிகாரங்களை நீங்க செய்யும்போது அது எல்லாமே நல்லதாவே உங்களுக்கு நடக்கும் தோளால் ஆன செருப்பு பெல்ட்டு பர்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் தோல் தவிர்த்து மற்ற முறைகளில் செஞ்ச பர்சோ செருப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த ரப்பர் மா அப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு மாதிரி ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் தயவுசெய்து தோலை நீங்கள் அவாய்ட் செய்ய வேண்டும் அடுத்தது தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் கோவிலுக்கு கொள்ளு தானம் நீங்கள் செய்ய வேண்டும் முதல் நாள் அதுக்கு அடுத்தது ஊற வைத்த முழு பயத்தம் பருப்பை மறுநாள் நீங்கள் இட்டு வரணும் முடியும் எப்பெல்லாம் முடியுதோ இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதேனும் மலரை சுத்தமான நீரோடையில் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று நாட்கள் நீங்கள் இட்டு வர வேண்டும் அடுத்தது தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் கோமியத்தை வீட்டினுள் நீங்கள் தெளித்து வர வேண்டும் முடியும் போதெல்லாம் பதினோரு பால் பாக்கெட்டுகள் கோவிலுக்கு நீங்கள் கொடுத்து வர வேண்டும் ஓகே இதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் துமை கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அடுத்தது இழந்த செல்வத்தை இல்லைன்னா மே இழந்ததை பெறுவதுக்கும் மேலும் நீங்கள் அடிக்கடி இழக்காமல் இருக்கிறதுமான ஒரு பார்க்கலாம் ஒவ்வொரு ஓகே அரச மரத்து இலைகள் பதினொன்று பறிச்சுட்டு வந்து நான்கு முறை சிகப்பு சந்தனத்தால் நாட்டு மருந்து கடைகளில் கேட்கவங்க சிகப்புகளை சிந்தனம் ராம் ராம் மேல ரெண்டு தடவை கீழே ரெண்டு தடவை இப்படி நாலு தடவை மேல இருந்து கீழே எழுதி பதினோரு இலைகளையும் ஏதாவது ஒரு அனுமன் கோயிலுக்கு சென்று வைத்துவிட்டு அனுமானை வழிபட்டு வர ஆஞ்சநேயன் நம்ம எழுந்த பொருள் நஷ்டம் அனைத்தையும் நமக்கு திரும்ப பெற செய்வார் என்பது உறுதி நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வர நலம் பெறலாம் இது ஒரு அற்புதமான பரிகார முறை அடுத்தது வந்து சகலமும் வசியுமாக பழங்கால ஒரு முறையை வந்து இப்ப நம்ம சொல்றான் சுத்தமான ஒரு கோரோசனையை வாங்கிட்டு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த சுத்தமான கோரோசனையோடு தேனும் கலந்து திங்கள் வியாழன் நெய்யுடன் கலக்கணும் செவ்வாய் புதன் பாலுடன் கலக்கணும் இதை கலந்து இந்த கோரோசனையை நீங்கள் திலகமாக இட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு அனைத்துக்கும் வசியமாகும் வேண்டிய காரியம் சித்திக்கும் ஓகேங்களா இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது எந்தெந்த நாள் இதோடு கலக்கணும் தான் ஓரோசனையை வந்து வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வந்து தேனோட கலங்கணும் திங்கள் வியாழன் நெய்யோட கலங்கணும் செவ்வாய் புதன் பாலோட கலக்கணும் ஓகேங்களா இது ஒன்று இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட சூட்சம பரிகாரங்க என்னென்னா திருகோணம் மன்னிக்கு விஷ்ணுவை துளசி மாலை போட்டு துவரம்பருப்பு பாயாசத்தினால் நிவேதனம் செய்து அதை தானம் செய்து வர நிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் அற்புதமான ஒரு பரிகாரம் இது திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் இந்த விஷ்ணுவை நீங்கள் வழிபட்டு துளசி மாலை போட்டு துவரப்பருப்பு பாயசத்தை நிவேதனை செஞ்சு அன்னைக்கு தானம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் இது வந் அடுத்தது வந்து திருவிழி சென்று படிக்காசு வைத்து வணங்கி வர பண வருவாய் அதிகரிக்கும் திருவிழிமலை அப்படின்ற ஊர்ல போயிட்டு அந்த கோயிலில் போய் நீங்கள் சென்று படிக்காசு வச்சு வணங்கி வர நீங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு நீங்கள் சிவனை வணங்கி விட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் பல வருடங்களாக உங்களுக்கு தீராத நோய் இருந்தாலும் அது சீக்கிரமா எளிதில் குணமாயிடும் அடுத்தது தொடர்ந்து வறுமையில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானை வழிபட சுபிட்சம் உங்களுக்கு கிடைக்கும் பிறருடன் ஏதேனும் உதவி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிருக சீரிஷன் நட்சத்திரம் முருகரை வழிபட்ட பின்னு போய் நீங்கள் அந்த உதவியை கேட்டீங்கன்னா அந்த உதவி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சுலபமாக ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறைகளை நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்து இன்னும் சில பரிகார முறைகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வர இருக்கு அதாவது நம்ம அடுத்தது பதிலும் பார்க்கலாம் ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம